ஆன்மீக தகவல் இன்றைய கேள்வி, அதாவது வீட்டில் பசுமாட்டுடைய கோமியத்தை தெளிப்பது நன்மை, எந்த வகையில் நன்மை அப்படிங்கிற கேள்வி தான். பொதுவாகவே வீட்டில் வந்து சாதாரணமாகவே பசுமாட்டுடைய கோமியத்தை தெளிக்கிறோமே, அந்த மாதிரி வீட்டில் பசு மாட்டுடைய கோமயம் தெளித்தால் ஏற்படும் நன்மை என்ன, இதுதான் இன்றைய கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே எந்த ஒரு வீடாக இருந்தாலும், எந்த ஒரு இடமாக இருந்தாலும், எந்த ஒரு தொழில் ஸ்தாபனமாக இருந்தாலும், அந்த இடத்துல வந்து அதாவது அசுத்த தேவதை, அஷ்ட தேவதைகளும் அதிர்ஷ்ட லட்சுமிகளும் குடியிருந்துகிட்டு இருக்குங்க. அதில் வந்து துரு தேவதையுடைய ஆதிக்கம் எந்த இடமாக இருந்தாலும் இருந்துக்கிட்டு இருக்கும். குறிப்பாக ஒரு வீட்டுடைய நான்கு பக்கமும் நான்கு மூலைகளிலும் என்னதான் அதிர்ஷ்ட தேவதை இருந்தால் கூட துர் தேவதை வாசம் செய்வாள் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. அந்த துர் தேவதையை அப்படியே துரத்தி அடித்து அதிர்ஷ்ட தேவதைகளுடைய அற்புதமான நன்மைகளை ஈர்த்து கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வல்லமை இந்த பசு மாட்டுடைய கோமியத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது. இன்னும் நிறைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பசு மாட்டுடைய கோமியத்தை வந்து எந்த இடத்துல தெளிக்கிறோமோ அந்த இடத்துல எண்ணி 24 மணி நேரம் வரைக்கும் எந்த ஒரு கிருமியும் எந்த ஒரு டிசீஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் சிறப்பாகவே இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய நாளில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.